கூடிய குடும்பங்களின் சுகாதாரத்தை பேணிக்காத்து அவர்களை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்தில் அதிநவீன குளியலருடன் கூடிய கழிப்பறையை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓராசிரியர் பள்ளியின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, துணைத்தலைவர் அகிலா சீனிவாசன், கௌரவ செயலாளர் கிருஷ்ணமாச்சாரி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி சுமார் 10 மாவட்டங்களில் 35,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கி வருவதுடன் அவர்களின் குடும்பங்களின் சுகாதாரத்தை பேணிக்காத்து நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க சுமார் 1,450 குளியலருடன் கூடிய கழிப்பறையை கட்டிக் கொடுத்து வருகின்றனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா கெண்டிரச்சேரி கிராமத்தில் ராம்கி ஃபவுண்டேஷன் நிதி உதவியுடன் 10 அதிநவீன குளியலறையுடன் கூடிய கழிப்பறையும், லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சார்பில் 5 அதிநவீன குளியலறையுடன் கூடிய கழிப்பறைகள் கட்டிக் கொடுத்து பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி ஓராசிரியர் பள்ளியின் சார்பில் நடைபெற்றது. ராம்கி ஃபவுண்டேஷன் தலைவர் எம் வி ராமிரெட்டி, தமிழ்நாடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிஜிஎம் ஸ்ரீதர் ரெட்டி, லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் 324 மாவட்ட கவர்னர் ராஜன் ஸ்ரீனிவாசன், முன்னாள் மாவட்ட கவர்னர் லயன் ராமமூர்த்தி, லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை கோல் பிரசிடென்ட் முரளி, கேட்வே நார்த் பிரசிடென்ட் ஸ்ரீகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இவர்களை ஓராசிரியர் பள்ளியின் கௌரவ செயலாளர் கிருஷ்ணமாச்சாரி வரவேற்று உரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து ஓராசிரியர் பள்ளியின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி சிறப்புரையாற்றினார். பின்னர் பயனாளிகளுக்கு அதிநவீன குளியலறையுடன் கூடிய கழிப்பறையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து ஒப்படைத்தனர். மேலும் ஓராசிரியர் பள்ளியின் சார்பாக திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார், ஆய்வு ஒருங்கிணைப்பாளர்கள் சிவராமகிருஷ்ணன், விக்னேஷ், ஓராசிரியர் பள்ளியின் ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தின் பொறுப்பாளர் வைத்தியநாதன், கள மேற்பார்வையாளர்கள் சீனிவாசன், முத்துக்குமார் மற்றும் ஆச்சாரியாக்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக இதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் ஓராசிரியர் பள்ளிக்கும் ராம்கி ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கும் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனலுக்கும் தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். Now I have visited all the toilets and they are constructed very, very well. I think definitely the villagers also will maintain it in a proper way. And these people from Single Teacher Schools Organization are also giving good guidelines and good guidance to the people how to utilize the constructed toilets. So really so happy. I am so happy to be here today. So